பாக்கிய லட்சுமி சீரியலில் விவாகரத்துக்கு பிறகு ராதிகாவுடன் அதே தெருவில் தங்கியிருக்கும் கோபி தன்னுடைய மகளின் மனதை கலைத்து தன்னுடன் அழைத்துச் சென்று விட்டார். எனவே இனியாவை மறுபடியும் பாக்கியாவிடம் சேர்ப்பதற்காக கோபியின் அப்பா ராமமூர்த்தி கோபியின் வீட்டில் சென்று இருக்க சென்றுள்ளார். அங்கு ராதிகாவின் சமையல் சுத்தமாக பிடிக்கவில்லை. பாக்கியா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு பேத்தி இனியாவிற்கும் சாப்பாடு எடுத்து செல்கிறார். அந்த உணவை சாப்பிட்டு இனியா தன்னுடைய அம்மாவை நினைத்து கலங்குகிறார். அவருடன் சேர்ந்து இருக்கவும் விரும்புகிறார். இது பற்றி கோபியுடன் பேசும்போது அவர் இனியாவை சமாளித்து விடுவதுடன் ஏதேதோ பேசி தன்னை விட்டு பிரியக்கூடாது என்று சத்தியமும் வாங்கிக் கொள்கிறார். இப்படி நாசுக்காக அப்பா ராமமூர்த்தி காய் நகர்த்தியதை தன் மகன் கோபி அசால்ட்டாக அடித்து நொறுக்கிறார். மறுபடியும் அமிர்தா எழில் காதலுக்கு பெரிய பிரச்சனை வருகிறது. ஏனென்றால் எழில் தயாரிக்கும் படத்தின் தயாரிப்பாளர் மகள் வர்ஷினி எழிலை தான் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அமிர்தாவின் வீட்டாரிடம் சொல்லிவிட்டார். இந்த விஷயம் தெரிந்ததும் அமிர்தாவின் பெற்றோர் அவரை சொந்த ஊருக்கு அழைத்து சென்று விட்டனர். பிறகு குடும்பமே சீக்கிரம் சென்னையை விட்டு சொந்த ஊருக்கு இடம்பெயர்வதாகவும் எழிலிடம் சொல்கின்றனர். தன்னுடைய காதலி தன்னை விட்டு பிரிந்து சென்றதும் பேசாமல் இருப்பதும் எழிலுக்கு நரக வேதனையாக இருக்கிறது. பிறகு எழில் பாக்கியாவிடம் அமிர்தாவுக்கும் தனக்கும் இருக்கும் காதலை வெளிப்படுத்த போகிறார். அதன்பின் பல போராட்டங்களுக்கிடையே குடும்பத்தினரின் சந்தோஷத்துடன் அமிர்தாவை எழில் சீக்கிரம் கரம் பிடிக்கப் போகிறார். இதைத்தான் சீரியல் ரசிகர்களும் விரும்புகிறார்கள். மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்.